அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரொம்ப நாளா என் வீட பாக்கணும் வீட பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. இன்னைக்கு என் பையனோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால வீட்டுல எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என் ஸ்டுடியோ ரூம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க போறேன். ரொம்ப பெரிய வீடு எல்லாம் கிடையாதுங்க, வாடகை வீடு தான், ரொம்பவே வசதி எல்லாம் குறைவு தான். சோ பாக்குறவங்க கொஞ்சம் முகம் சுளிக்காம இதுதான் வீடு அப்படிங்கறத கொஞ்சம் ஏத்துக்கோங்க. இது என் பெட்ரூம், நான் அடுத்ததா என் பெட் எல்லாம் காணிக்கிறேன். பாக்குறது என் பெட்டு, அதுக்குள்ள அதே மாதிரி விண்டோ. இந்த இடத்துல நின்றுதான் பேசுவேன், இதுதான் நான் பேசுறதுக்கு இடம். என் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் மாறுவதற்கான காரணமும் இதுதான், அதை திறந்தா வாஷ்ரூம். ஸோ இதில் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு, இந்த கேப்பில் நின்று தான் பேசுவேன். இங்கே அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த பெட்டுக்கு மேலே தூக்கி இதை வச்சிருவேன், இந்த கேமரா வச்சிருவேன். இந்த கேமரா வழியாக தான் நான் பேசுவேன். எடிட் பண்ணுறதெல்லாம் இந்த ஒரு கம்ப்யூட்டர் தான். இவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக என் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையாக காணிப்பதற்கான காரணம் இந்த இருக்கு பாருங்க, இந்த லைட்டு தான். இந்த லைட்டை நான் போட்டுவிட்ருவேன். இவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக என் ஸ்டுடியோக்கை. கிட்டேயே என் பையனுக்கு கட்டில் இருக்குது, இந்த கட்டில் என் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இந்த கட்டில் ஒட்டு மொத்தமாக நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, வியூ தெரியுதா? பீரோ இவ்வளோதான். கொஞ்சம் காரியங்கள், எஸ், ட்ரெஸ்ஸு. ஓகே, வீடியோ வைக்கலாம். இல்ல வீடியோ கவின், ஹாப்பி பர்த்டே. கேக் கட்டிங் இது எங்கள் மாடி தோட்டம் பார்த்துக்கோங்க. கப்பை இதுதான், மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது. தென் கொஞ்சம் கீரை வகைகள், கோவைக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். முருங்கை, தென் வெத்தலை, தென் கோழி, வீட்டில் இருக்கிற கோழி, இப்படி கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து, தென் மைலாஞ்சி, பட்ரோஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. துளசி ஒரு 7-8-9 டைப் துளசி இருக்குது. தென் இது கோழியாப்பூன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கோழியாப்பூ, அரளி, இப்படி கொஞ்சம் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் காணிக்கிறேன். லவ் பேர்ட்ஸ் இங்கே கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, கீழே கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, எஸ், இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ். கீழே ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து இப்போ குஞ்சு போட்டிருக்கு. அப்போ குஞ்சு எப்படி இருக்குன்னு, குஞ்சுகள் இப்போ தான் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா தான் இருக்கு இந்த இடத்துல. ரொம்ப
பயப்படுறாங்க, அதனால அடைச்சி வச்சிருவோம். ஹாய், இவர் தான் குட்டி பொக்கிஷம் கவின். இவருக்கு தான் நேற்று பிறந்த நாள். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறார். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவனுக்கு பிறந்த நாள் தான் கே கவின்ங்கிறக்காக கே மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ அங்கிட்டு இதே மாதிரி ஒரு வீடு இருக்கு. மொத்தம் நாலு வீடு இருக்கு இந்த பில்டிங்ல. ஸோ உள்ளது போகலாமா? எஸ். இதுதான் ஹால். ஹால் மீன்ஸ் இங்க ஒரு பேரட் இருக்கு. ஹாய் பேரட். அம்மா அப்பா இங்கே தான் படுப்பாங்க. இங்க அம்மா அப்பாவுக்கு போயிட்டு ஸோ நேற்று கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆ, எனக்கு பெட்ரூம் இந்த இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இதான் என் பெட்ரூம். நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று நான் வேறு ஷர்ட்டில் போட்டிருந்தேன். இதான் நான் நின்று பேசுகிற இடம், நேற்று காணிச்சிருந்தேன்ல. ஸோ அடுத்ததாக நேற்று கேக் வெட்டின இடம். இது சமையல் ரூம், கிச்சன். கிச்சன் என்ன இருக்கு? எஸ், சின்ன கிச்சன். இது கிச்சன். அடுத்ததா இங்கே தான் இவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்து. டடன் டடன். கவின் பாருங்க. கவின் எப்படி இருக்கு? இதெல்லாம் நாங்களே செஞ்சது, நானும் ஒய்ஃபும் காந்து செஞ்சோம். ஒரு அஞ்சாறு நாள் பிடிச்சு ஃபுல்லாக பேப்பரில் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி ஒவ்வொரு விஷயமாக செஞ்சு இதை இருக்க ஒவ்வொரு நாள் உள்ள ஃபோட்டோஸ். யா. ஸோ இது கொஞ்சம் புக்ஸ் அண்ட் டால்ஸ். அவ்வளோதான், சின்ன வீடு தான், முடிஞ்சு வீடு. இதை போய் வீடை பார்க்கணும் வீடை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வீடை பார்த்துட்டீங்க. என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்குது பாருங்க? இது குட்டி நம்பர் டூ. அன்னைக்கு லைவில் வரும்போது குட்டி வேறொரு பூனை காணிச்சோம்ல, அது குட்டி நம்பர் ஒன். இங்கே கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. இவங்க வந்து சின்ன சின்ன குஞ்சுகள். ஸோ இவங்களை தனியாக வச்சுருக்கணும், இல்லாட்டினா எல்லா பெருசும் சேர்ந்து அதுகளை கொத்திடும். அதனால் அப்படி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் லவ் பேர்ட்ஸ். நான் வளர்த்த, நான் சொன்ன ஒரு 70 லவ் பேர்ட்ஸ் இருக்கு. அதில் 70 லவ் பேர்ட்ஸ் ஆகிடு. கீழே ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஜோடி இதில் வந்து 2500 ரூபா. இது வந்து ஒரு ஜோடி வந்து 200 ரூபா, 250 ரூபா. கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு நம்ம விற்றுலாம், நிறைய வரும். பட் நாங்கள் அதிகமாக இப்போ விற்காமல் இருக்கோம். எத்தனை பானை இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 15 பானை இருக்குது. ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு வீடு அதுகளுக்கு. அந்த வீட்டுக்குள்ளே உண்மையிலே இவங்க பேரண்ட்ஸ், இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது பாருங்கள். அவங்க கொஞ்சிக்கிறதா இருக்கட்டும், குஞ்சுகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி வேறு எந்த ஒரு ஜீவனையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆ, ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அவங்க கேட்குறாங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு. ஓ, ஸோ ஒவ்வொரு குஞ்சு ஒவ்வொரு குண்டும் அப்படி பேரண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த இவங்க ரெண்டு பேர் பேர் பேராக இருப்பாங்க. இன்னொன்று கோமா இருக்கு போல. உட்காந்துருக்காங்க பாருங்க. ஐ தூங்கிட்டு இருக்காங்க பாவம். ஸோ இவங்க ஒரு ஆள் உள்ளக்கு போயிருப்பாங்க, பானைக்குள்ளே இருப்பாங்க. இவங்க தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது
அதில் வந்து இதில் எது ஃபீமேல் எது மெயில்னு சொல்கிறேன். மெயில் வந்து அந்த மூக்கில் பாருங்கள், மூக்கில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் இருந்தால் அது மெயில், ப்ளூ கலர் இல்லாமல் இருந்தால் அது ஃபீமேல். ஸோ இதில் இந்த க்ரீன் வந்து மெயில், எல்லோ வந்து ஃபீமேல். எல்லாத்துலேயுமே அப்படி தெரியும் நமக்கு, பர்டிகுலராக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது இப்போ ஃபீமேல் மேலே உட்காந்துருக்காங்க, இவங்க மெயில், அங்கே ஒரு ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு. மொத்தமாக பில்டிங் காணிக்கிறேன் எப்படி இருக்கணும். ஸோ டோட்டல் பில்டிங் இதுதான், நாலு வீடு இருக்குன்னு சொன்னோம்ல, கீழே ரெண்டு மேலே ரெண்டு, அதில் மேலே உள்ள வீடு தான் நம்ம இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.